Thank you. Thank you, Kishore. காலையில் குடவரை கோயில்கள் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பாண்டியர் காலத்தை கட்டுமான கோயில்கள் கட்டுமான கோயில்கள் பற்றி பேசுவதற்கு திரு சீதாராமன் சுப்பிரமணியன் வந்திருக்கிறார். சீதாராமன் ஒரு கட்டிட வல்லுநர், கோயில் கட்டுமானங்கள் பற்றி ஒரு பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கார். வரலாறு .com சொல்லிட்டு ஒரு முக்கியமான இணையதளம், ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை வரலாறு குறித்த கட்டுரைகளை வெளியிட்டு வருகிறது. கடந்த 20 வருடங்களாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அந்த எடிட்டோரியலில் சீதாராமன் முக்கியமாக பங்கு வகிக்கிறார். குறிப்பாக கும்பகோணத்துக்காரர், இவரை தெரியாத கும்பகோணத்தில் இருக்கலாம், ஆனால் வந்து இவருக்கு தெரியாத கும்பகோணத்து ஆட்கள் இருக்க முடியாது. திரு சீதாராமன் சுப்பிரமணியன் அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் ஹெரிட்டேஜ் ரொம்ப அற்புதமான காரியங்களை பண்ணிகிட்டு வருதுங்கிறது இப்போ நீங்கள் அவர் காமிச்ச இந்த ப்ரெசன்டேஷன்லேருந்து நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக குறிப்பாக இங்கே வரலாற்று மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த 2 நாள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக பாண்டியாஸ் பற்றின ஒரு ஐடியாஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா அந்த மாதிரி இந்த தலைப்பை வடிவமைச்சிருக்காங்க. இப்போது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து கோயில் கட்டுமான கலையில் நான் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னுடைய தலைப்பு ஆக்சுவலாக பராந்தகர் கால கட்டுமான கோயில்கள். பராந்தகர் கால கட்டுமான கோயில்கள் பண்ணுறவருக்கு பாண்டியர் கால கட்டுமான கோயில்களில் என்ன வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் எழலாம். என்னவோ என்னுடைய நண்பர் சங்கரநாராயணனுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை என் பேரில் வந்து இந்த தலைப்பில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஒரு பகிர்வுகள் ரொம்ப ஆனந்தமானது. இந்த சாக்கில் பாண்டியர் கால கட்டுமான கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவே நான் இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த வகையில் இது எப்பேற்பட்ட ஃபோரம் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து பார்த்த பிறகு தான் எனக்கு தெரியுது. இங்கே இருக்கக்கூடிய பல பேருடைய நண்பர்கள், நன்கு அறிமுகமானவர்கள் இருந்தாலும் முதல் முறையாக இப்போ தான் இந்த ஃபோரத்தில் வந்து கலந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்தையும் என்னுடைய ப்ரேயரையும் முதல்ல வணங்கிட்டு நான் என்னுடைய தலைப்புக்குள்ளே போகலான்ட்ருக்கேன். இந்த அறிமுகப்படுத்தின ராம்கியை நாங்கள் முதல்ல 2004 எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொன்னியின் செல்வன் கதை நிகழ்ந்த இடங்களுக்கெல்லாம் முத முதல்ல போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டு ஒரு இளைஞர்கள் அப்படியே திரண்டு பொன்னியின் செல்வன் தான் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கெல்லாம் வரலாறு. அதை தாண்டி வரலாறு அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் தஞ்சாவூர் பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாதிரி ஒரு 4-5 பெரிய கோயில்கள் தான் வரலாறு அப்படின்னு நினச்சி இந்த இன்ட்ரெஸ்டட் பீப்புளெலாம் ஒன்று சேர்ந்து அந்த கதை நிகழ்ந்த இடங்களுக்கு பயணம் புறப்பட்டோம். ஸோ அந்த முதல் யாத்திரையை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு கிடச்சிது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வேரியஸ் ஃபீல்ட்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அந்த மீட்டிங்கில் தான் நம்ம சுவாமிநாதன் சாரை நாங்கள் பார்த்தோம். அப்போ வரலாறு குறித்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட, அவர் எப்போயுமே உற்சாகமானவர், இப்போயே அவருடைய உற்சாகத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. 5 வருஷத்துக்கு முந்தி இதை போல் இன்னும் 10 மடங்கு இருந்தது. ஸோ நாங்கள்லாம் ஒரு வரலாற்று ஆய்வாளர்களாக வர்றதுக்கு இது மாதிரி பல பெரிய மனிதரோட ஆசீர்வாதம் எங்களை வழிநடத்துச்சு. நிச்சயமாக அன்றைக்கெலாம் நாங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் வரலாற்று ஆய்வுக்குள்ளே நாங்கள் நுழைவோம் அப்படின்னு. ஸோ ஒரு 3 யாத்திரைகள் நாங்கள் போனோம். அந்த 3 யாத்திரைகளுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் சில நண்பர்கள்லாம் சேர்ந்து வரலாறு .com அப்படிங்கிற ஒரு சும்மா ஒரு விளையாட்டாக ஆரம்பித்தோம். அது ஒரு 15 வருஷம் முடிஞ்சு போச்சு. நிறைய கட்டுமான கோயில்கள், குடைவரை கோயில்கள், ஊர்கள் தளிகள் இதை பற்றிலாம் நிறைய கட்டுரைகளை நீங்கள் அந்த தலங்களில் பார்த்துருக்கலாம். ஸோ இன்றைக்கு நம்ம பாண்டியர் கால கட்டுமான கோயில்கள் பொதுவாக வரலாற்று ஆய்வாளர்களால் பெரிதும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தலைப்பு அப்படின்னு அதை சொல்லலாம். நீங்கள் கட்டுமான கோயில்கள் அப்படின்னு நம்ம எடுத்துனோம்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பல்லவா டெம்பிள்ஸ் எடுத்துப்பாங்க, அல்ல சோழா டெம்பிள்ஸ் எடுத்துப்பாங்க. பாண்டியா டெம்பிள்ஸுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. அப்படி போனால் கழுகுமலை வெட்டுவான் கோயில் அல்லது ஏழி கேவ் டெம்பிள்ஸ். ஏன்னா அது ரெண்டும் ரொம்ப வெரி ப்ராமினென்ட், உடனடியாக எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்ம உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய
தலைப்பாக அது இருக்கும். கட்டுமான கோயில்களில் ஏன் எல்லாரும் இந்த பாண்டியர் கால கட்டுமான கோயில்கள் அப்படிங்கிற தலைப்பை எடுத்துக்கல அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தமிழ்நாட்டு கோயில்கலை வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்தியா லெவலில் கோயில் கட்டுமான கலை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம தமிழகம் வந்து அதில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்குது. தமிழக கோயில் கட்டுமான கலை வந்து மூன்று பெரும் பேரரசுகளால் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது சற்றும் ஒரு மிகையான கூற்றாக இருக்காது. முதல்ல பல்லவாஸ், தென் பாண்டியாஸ், அப்புறம் இன்பிட்வீன் சோலாஸ். இந்த பல்லவர்கள் பாண்டியர்கள் இவங்க ரெண்டு பேர்கிட்ட உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயில் கட்டுமானக்கலையினுடைய அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய பேரரசாக அது அமைஞ்சது. பல்லவர்கள் கால கோயில்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கேவ் டெம்பிள்ஸ், மோனோலித்ஸ், ஸ்ட்ரக்சுரல் டெம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். அது மாதிரி பாண்டியர் கால கட்டுமானத்துலேயும் கேவ் டெம்பிள்ஸ், மோனோலித் அண்ட் ஸ்ட்ரக்சுரல் டெம்பிள்ஸ். இடையில சோழாஸுக்கு மட்டும் கேவ் டெம்பிள் அண்ட் மோனோலித் இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அந்த வகையில் பல்லவாஸ் அண்ட் பாண்டியாஸ் ரெண்டு பேரும் வந்து கட்டுமான கலையினுடைய அத்தனை கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரும் உருவாக்கத்தை மேற்கொண்டார்கள் என்று நாம் வெகு நிச்சயமாக சொல்லலாம். இது வந்து ஒரு இந்த மேப் வந்து இந்த ஸ்டடிக்கு நான் பெருசாக என்னுடைய பேக்ரவுண்டாக நான் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா, கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய டெம்பிள்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா, அப்புறம் வந்து எம்ஏ தாக்கே அவங்க எழுதின லோவர் திராவிட தேசா, அப்புறம் ஃபீல்ட் விசிட். ஸோ இதுதான் இந்த இந்த ஸ்டடியினுடைய பேஸ் ஒர்க். அதை பேஸ் பண்ணி ஒரு மணி நேரத்தில் பேசி முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாண்டியர் கால கட்டுமான கோயில் வளர்ச்சி அப்படிங்கிறத ஒரு கால நிரலில் தொகுத்து ஒரு ஒரு மேக்ரோ லெவல் ஸ்டடி தான் இது, மைக்ரோ லெவல் ஸ்டடி இல்லை. ஸோ இந்த ஸ்டடி என்ன ரிவியல் பண்ண போகுது அப்படின்னா, பொதுவாக டெம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரங்கம் எட்டங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேருந்து கோயில் கட்டுமான கலையினுடைய சில பேஸை நான் சொல்கிறேன். அதாவது அதிஷ்டானம், சுவர், கூரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கிரீவம், சிகரம், ஸ்தூபி, இந்த ஆரங்கம் கொண்டது ஒரு ஏகதள விமானம். ஸோ த்விதள விமானத்தில் எட்டங்கம் வரும், இன்னொரு சுவரும் கூரையும் அடிஷ்னலாக சேரும். இப்போ இதில் அதிஷ்டானத்தில் பல வகைகள் இருக்குது. சுவரில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான டெக்கரேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப வெறும் பிளைன் வால், அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் டிமார்க்கேட்டட் கர்ணப்பத்தி சாலைப்பத்தி ரெண்டையும் வந்து பை வே ஆஃப் இடையில வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தூண் மட்டும் காமிக்கிறது மூலிமா டிமார்க்கேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் கர்ணப்பத்தி தனியாக, சாலைப்பத்தி தனியாக, அதுக்கப்புறம் கர்ணம், சாலை, பஞ்சரம், அப்படி இந்த மாதிரி பல்வேறு விதமான அமைப்புகளாக நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் அழகுறுப்புகளாக மட்டும்தான் இருந்ததா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு அழுத்தமான செய்தி இருக்குது. பத்து பிரிப்புகளற்ற தளம் அதை பார்த்தாலே அது எத்தனை டயர் விமானம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பத்தி பிரிப்பினுடைய அடிப்படையை வச்சே இது ஒரு தள விமானமாக இருக்கக்கூடும், ரெண்டு தள விமானமாக இருக்கக்கூடும், அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தளம் உள்ள விமானமாக இருக்கக்கூடும். இந்த மாதிரி பல்வேறு விதமான டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து மறைமுகமாக சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ பாண்டியா டெரிட்டரியில் ஏகதள விமானாஸ், த்விதள விமானாஸ், த்ரிதள விமானாஸ், அது மோர் தென் த்ரீ டயர்ஸ். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனாக்கா பாண்டியா டெரிட்டரியில் வந்து மூன்று தளங்களுக்கு மேற்பட்ட விமானங்கள் பார்க்குறது ரொம்ப அரிது. எல்லாருமே கட்டுமான கோயில்களை வந்து பல்லவர்களையும் சோழர்களையும் எடுத்துக்கிறது காரணம் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான விமானங்களை வந்து ரெண்டுலேயுமே நம்ம பார்க்கலாம். பாண்டியா பீரியடில் அப்படி இல்லை. அப்படி இருந்தும் மூன்று தள விமானம், ஐந்து தள விமானம், அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு ஒரு ஐடியா. உதாரணத்துக்கு அந்த இந்த இந்த பாண்டியர் கட்டுமான கலையை நம்ம வந்து ஒரு மூணு ஃபேஸாக பிரிச்சுக்கலாம். ஏர்லி ஃபேஸ் வந்து, அப்புறம் மிடில், தென் லேட்டர். இந்த மிடில் அப்படிங்கிறது நத்திங் பட் ஆக்குபைடு பீரியட் அப்படின்னு சொல்லி தாக்கே புஸ்தகத்தில் குறிப்பிடுவார். அதாவது சோழர்கள் வந்து ஆக்கிரமித்த அந்த காலகட்டத்தில் உருவான சில கோயில்கள். ஸோ இது ஆக்குபைடு பாண்டியா டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் தலைப்பு கொடுத்துருப்பார். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி கோயில்கள் வந்தது, அதனுடைய ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதை தாண்டி இந்த ஸ்டடியினோட முடிவில் எதனை யுனிக்காக பாண்டியாஸினுடைய ஆர்கிடெக்சரில் இருக்கா, ஸோ ஹவு தே ஆர் வேரியிங் ஃப்ரம் சோலாஸ் அண்ட் பல்லவாஸ்னு ஒரு ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் மட்டும் நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு மைக்ரோ லெவலில் இந்த ஸ்டடி இல்லை, ஒரு மேக்ரோ லெவல் ஸ்டடி தான் இது.
பத்ரி சார் மன்னிச்சுக்கணும், இங்கேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். நாளைக்கு நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் டாபிக் இது. ஸோ பாண்டியர் கால மோனோலித் அப்படிங்கிறது இது ஒன்று தான், ஆனால் இந்த ஒன்று வந்து போதுமானது அப்படிங்கிறத நாளைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சாருடைய ப்ரெசன்டேஷனில். அத்தனை கலை அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு பெரும் படைப்பு. ஸோ நான் வெறும் இந்த பிக்சர் மட்டும், இந்த வெர்டிக்கல் பிக்சர் மட்டும் காமிக்கிறேன். பக்கத்துலேயே நீங்கள் ரெண்டு சைடும் இந்த ரியல் பிக்சரை இங்கே ஏற்கனவே வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இது என்னுடைய தலைப்பு இல்லை, இருந்தாலும் கழுகுமலையை டச் பண்ணாமல் பாண்டியா டெரிட்டரியை கடந்து போக முடியாது. காலையில் பேராசிரியர் சங்கர் நாராயண் வந்து ரொம்ப டீப்பாக பொழிஞ்சு தள்ளியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். நான் வராட்டா கூட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாண்டியாஸ் பற்றி பிரமாதப்படுத்தியிருப்பார், அதனால் ரொம்ப அதிகமாக நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. இருந்தாலும் ஒரு ஐடியா, இந்த ஏழி பைஸ் வந்து ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன், அப்புறம் வரகுணவர் பாண்டியா டூ. இன்றைக்கி ஏன் இதை வந்து ஒரு பெரிய ஸ்டடியாக எல்லோரும் எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பிள்ஸ் ஆர் ரினவேட்டட், ரினவேஷன் அப்படிங்கிற பேரில் பழமையை சுத்தமாக அழிச்சிட்டு புது கோயில்கள் வந்துடுது. எப்படி அது காணாமல் போச்சு அப்படிங்கிறத நான் இன்றைக்கி காமிக்கக்கூடிய சில ஸ்லைட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். நல்ல வேலை, பழைய ஸ்காலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்கங்கே சில ஃபோட்டோஸ் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் இன்றைக்கி ஒரு சில ஸ்லைட்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ விஜயாரண்யம் அப்படிங்கிற ஒரு டெம்பிள், அங்கே வந்து ஒரு சிவன் கோயில் ஒரு பெருமாள் கோயில் ரெண்டுமே இருக்குது. இது வந்து சிவன் கோயிலுடைய ஒரு ஃபோட்டோகிராஃப், இது பழைய ஃபோட்டோகிராஃப். இன்றைக்கி இந்த கோயில் இப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சந்தேகம்தான். கம்ப்ளீட்டாக ரெனோவேஷனுக்கு உட்பட்டு இந்த கோயில் தானா அந்த கோயில் அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த அதிஷ்டானங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அதிஷ்டானம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதிஷ்டானங்களில் பாதபந்தம், பத்மபந்தம், பிரதிபந்தம், கபோதபந்தம் அப்படின்னு நிறைய வகைகள் உண்டு. இந்த பாண்டியா டெம்பிள்ஸை ஓவராலாக அப்படி ஸ்டடி பண்ணும்பொழுது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், மேஜரலி தே யூஸ் பாதபந்தம் அண்ட் பிரதிபந்தம். பத்மபந்த அதிஷ்டானம் ஒன்றில் கூட நம்ம இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 20-25 டெம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இதில் எதுலேயுமே பத்மபந்தம் அல்ல, ஒரே ஒரு இடத்துல கபோதபந்த அதிஷ்டானம் வந்திருக்கு. அது ராமேஸ்வரத்தில் உள்ள அந்த குரூப் ஆஃப் டெம்பிள்ஸில் ஒரு டெம்பிளில் வந்து கபோதபந்தம் வந்திருக்கு. ஸோ மேஜராக தே யூஸ் பாதபந்தம் அண்ட் பிரதிபந்தம். இது அந்த விஜயநாராயணத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில். இப்போ இந்த டெம்பிளில் பாருங்கள், இந்த பத்தி பிரிப்பில் வந்து சிம்பிளாக அந்த விமானம் இருக்குது. இந்த விமானத்தினுடைய ஒரு 4 பில்லரில் டிமார்க்கேட் பண்ணி நடுவில் வந்து ஒரு சாலை கோட்டம் காமிச்சிருக்கான். அந்த சாலை கோட்டம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகலை. இந்த பத்தி பிரிப்புலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, மேலே உங்களுக்கு தெரியாட்டால் கூட இது ஒரு ஏகதள விமானம் தான். த்விதள விமானம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன அமைப்பு இருக்குது, நான் ஃபர்தராக அது வரும்போது அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது வந்து சிம்பிள் விமானம், தெர் இஸ் நோ ப்ரொஜெக்ஷன், ப்ரொஜெக்ஷனும் இல்லை ரிசெப்ஷனும் இல்லை, அப்படியே ஜஸ்ட் அங்கே வந்து நடுவில் வந்து ஒரு சாலை பற்றி காண்பிக்கப்பட்டிருக்கு. இதில் அது கூட இல்லை. இப்போ இந்த கோயில் கட்டுமான கலையினுடைய இந்த எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பேரரசுகள் மட்டும் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய ஃபியூடோட்ரிஸோட ரோல் வந்து மிகப்பெரிய ரோல். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பாண்டியா கேவ் டெம்பிள்ஸ் பற்றி பேசினவங்க சொல்லியிருப்பாங்க, பெரும்பாலும் முத்திரையர்களை டச் பண்ணாமல் போயிருக்கவே முடியாது. அது மாதிரி சோழர் கால கட்டுமானங்களை பற்றி பேசும்பொழுது பழுவேற்றையர்களை பற்றியும் வேளிர்களை பற்றியும் சொல்லாமல் நம்ம கடந்து போக முடியாது. ஸோ நான் பராந்தகர் கோயில்களை ஆய்வு செய்யும் பொழுது முத்திரையர் கட்டுமானங்களை நான் ஒரு சிறப்பாக ஒரு ஆய்வு செஞ்சேன். அதில் ஒரு புது முடிவே ஒன்று வந்தது. என்ன முடிவு அப்படின்னா, இந்த கருவறை விமானம் இருக்கு இல்லையா, அந்த விமானத்தில் கோஷ்டமே இருக்காது. ஸோ முத்திரையர் கால கட்டுமானங்களை முழுசாக கம்ப்ளீட்டாக ஒரு அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது, திருச்சி மாவட்டத்தில் உள்ளது, எல்லா கோயில்களையும் ஆய்வு செஞ்சு, இன்க்ளூடிங் நீங்கள் விஜயாலய சோழீஸ்வரம் இஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் முத்திரையாஸ்,
விஜயாலய சோழீஸ்வரத்தில் நீங்கள் பார்க்கலாம். விஜயாலய சோழீஸ்வரத்துலேயே இந்த நிச்சஸ் நீங்கள் நம்ம பார்க்க மாட்டோம் சாலையில், சாலை பகுதியில். இந்த மாதிரி நம்ம ஒரு பரந்துபட்ட ஸ்டடி பண்ணும்பொழுது சில புது புதிய விஷயங்கள் அப்பப்போ நம்முடைய ஆய்வில் வந்து குறுக்க வரும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. இப்போ இன்றைக்கி பாண்டியார் டெரிட்டரியில் உள்ள, இன்றைக்கும் பழைய கூறுகளோடு உள்ள ஒரு அழகான இருதள விமானம், திருத்தலிநாதா டெம்பிள் அட் வேப்பத்தூர், சாரி திருப்பத்தூர். ஸோ கும்பகோணத்துலேருந்து வந்ததுனால திடீர்னு வேப்பத்தூர் வந்துருச்சு, மன்னிக்கணும். ஸோ இது வந்து ஒரு இரண்டு தளம் உள்ள ரொம்ப அழகான ஒரு பாண்டியர் கால கட்டுமான கோயில்களில் இன்றைக்கும் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கோயில். ஸோ இதனுடைய அமைப்பு நீங்கள் பாருங்கள், இது பாதபந்த அதிஷ்டானம். சாலை கர்ணப்பத்தி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. சாலைக்கும் கர்ணப்பத்திக்கும் நடுவில் ஒரு ரிசப்ஷன் காமிச்சு, அந்த ரிசப்ஷனில் ஒரு பஞ்சரம் இருக்குது. ஏன் இது ரொம்ப அழகு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அன்றைய காலகட்டம், இது வந்து அக்கார்டிங் டு தாக்கே இந்த ஹீஸ் டேட்டிங் 868 AD அப்படின்னு. ஸோ 868 வந்து இப்படி ஒரு அழகாக ஒரு விமான வடிவமைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர். இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம். நான் பாண்டியர் கால கட்டுமான கோயில்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி படிக்கணும்னு எனக்கு தோணினதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த விருத்தஸ்படிதா அப்படிங்கிற இந்த அமைப்பு. இந்த பராந்தகர் கட்டுமான கோயில்களை ஆய்வு செய்யும் பொழுது பல்லவர் கால கட்டுமான கோயில்களை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் ஆதித்தர் கால கட்டுமான கோயில்களை ஸ்டடி பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இதில் ரொம்ப ஆச்சரியமாக இந்த விருத்தஸ்படிதா அப்படிங்கிறத என்னை பல்வேறு இடங்களுக்கு என்னை அழக்கழிச்சிது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரேரான ஒரு ஃபீச்சர் கோயில். அந்த யூஸ்வலாக ஆதித்தா பீரியட் டெம்பிள்ஸில் வந்து கிரீவ கோஷ்டத்தில் வந்து இந்த ரெண்டு சைடும் நீங்கள் பார்க்குற அந்த விருத்தஸ்படிதா இருக்கும். ஸோ அந்த நிறைய நண்பர்களோடு பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த விருத்தஸ்படிதா இஸ் டிப்பிக்கல் ஃபீச்சர் ஆஃப் பல்லவா எம்பையர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பல்லவர் கால கோயில்களை பூரா போய் பார்க்க, அதை சாக்கிட்டு வச்சு பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்லவர் கால கட்டுமான கோயில்களில் ஒன்றில் கூட இந்த விருத்தஸ்படிதா இல்லை. ஒரே ஒரு இடத்துல இந்த விருத்தஸ்படிதா இருக்குது. அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உருகல் தலையில் வந்து கணேச ரதத்தில் மேலே வந்து விமானத்தில் இந்த விருத்தஸ்படிதா வரும். அந்த அந்த ஒரு இடத்த தவிர பல்லவர் கால கோயில்களில் எந்த இடத்துலையும் நீங்கள் விருத்தஸ்படிதாவை பார்க்க முடியாது. சோழர் கால கட்டுமானங்களில் ஆதித்தா டெம்பிளில் ஒரு நாலு டெம்பிள், இப்போ இன்றைக்கும் நல்ல நிலையில் இப்போ நீங்கள் இந்த திருப்பத்தூர் பார்க்குற மாதிரி நான்கு டெம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். தில்லைஸ்தானம், அதுக்கப்புறம் திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருப்பூந்துருத்தி. இந்த நாலு கோயில்களில் அதிகபட்சமாக தமிழ்நாடு டெம்பிள்ஸ்லேயே நாலு டெம்பிளில் விருத்தஸ்படிதா வர்றது சோழர் காலத்தில் தான். இந்த பாண்டியர் கால கட்டுமானத்தில் இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டெம்பிள்ஸ்லேயும் நீங்கள் எடுத்து ஒரு கம்பேர் பண்ணால் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் இந்த விருத்தஸ்படிதா அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக விருத்தஸ்படிதா பற்றி மட்டும் தனியாக ஒரு ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிற லெவலில் இந்த ஆய்வு வந்து நமக்கு சில ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பாண்டியா டெம்பிள்ஸில் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் இந்த விருத்தஸ்படிதா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இது இல்லாமல் அவங்களுக்கு முத்தரையர் கால கட்டுமானமான விஜயாலய சோழீஸ்வரத்தில் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் விருத்தஸ்படிதா இருக்குது. ஸோ தமிழ்நாடு டெம்பிள்ஸில் விருத்தஸ்படிதா உள்ள கோயில்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைச்சலாக இருக்கும். ஸோ பாண்டியர் கால கட்டுமான கோயில்களில் இந்த திருப்பத்தூர் கோயிலில் மட்டும் இந்த விருத்தஸ்படிதா அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது. இது இந்த டிராயிங் நான் இங்கே ஏன் காமிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த லோவர் திராவிட தேசாவில் வந்து கேவி சவுந்தரராஜன் ஒரு முன்முடிவு வந்திருக்கார். அதை நம்ம வந்து நிறைய ஆய்வு செஞ்சு தான் அந்த முடிவை சரியாக தப்பா அப்படிங்கிறத பார்க்கணும். முகமண்டபத்தினுடைய இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஆர் நோ பில்லர்ஸ். யூஸ்வலாக பல்லவர் கால கட்டுமானத்துலேயும் சோழர் கால கட்டுமானத்துலேயும் முகமண்டபத்துலேயும் பில்லர்ஸ் இருக்கும். ஸோ பாண்டியர் கால கட்டுமானத்தில் முகமண்டபத்தில் பில்லர்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கார். அது சரியாக தப்பா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இன்னும் நிறைய ஆய்வுகள் செஞ்சு தான் அது சரியான ஸ்டேட்மெண்ட்டாக தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக அல்லது சில இடங்கள் இருக்குது சில இடங்கள் இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வரணும். பட்
ஆஸ் சச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 6-7 டெம்பிள்ஸை வந்து ஆய்வு செஞ்சு பாண்டியர் கால கட்டுமான கூறுகளில் ஒன்றாக முகமண்டபத்தில் பில்லர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஸோ அது வந்து இந்த டிராயிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணது. எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. ஸோ நான் வெளியில் மட்டும்தான் பார்த்தேன். அதனால் முகமண்டபத்தில் பில்லர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நேரடி களப்பயணத்தின் பொழுது தெரிஞ்சுக்கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஐ டேக் திஸ் பிக்சர் ஆஸ் இட் இஸ். கோயில்பட்டி ஆக்சுவலாக இந்த இந்த பிக்சரும் பழைய பிக்சர் தான். இப்போ போய் பார்த்தா நமக்கு அந்த கோயில் இப்படி இல்லை, கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர்டு அது. ஸோ இந்த காலகட்டத்திலேயே இந்த புத்தகத்தில் வந்து அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த அதிஷ்டானம் வரைக்கும் தான் வந்து ஒரிஜினல் பார்ட், அதுக்கு பின்னாடி வந்து 13-14 நூற்றாண்டில் வந்து இட் இஸ் மாடிஃபைட் அப்படின்னு. ஸோ அந்த பேஸ்ட் ஆன் அதிஷ்டானா 13-14 நூற்றாண்டில் உள்ள ஒரு கோவிலை இந்த புத்தகம் எழுதுகிற காலகட்டத்தில் அவங்க ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபோட்டோகிராஃப் இது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் நல்ல இந்த 876, அதாவது பிட்வீன் 8 to 9 சென்ச்சுரிஸில் வந்து இந்த மாதிரி ரொம்ப ப்ரொஜெக்ஷன் ரெசல்யூஷன் உள்ள டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. கொற்கை, இப்போ நீங்கள் இந்த இது ஒரு ஏகதள நாகர விமானம். ஸோ விமான வடிவங்கள்லையும் நமக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக நாகரம், திராவிடம், வேசரம் அப்படின்னு மூன்று பெரும் பிரிவுகள் இருக்குது. மூன்று பெரும் பிரிவுகள்லையும் கோயில்கள் கொண்ட பெருமையும் பாண்டியர் கால கட்டுமானத்துக்கு இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கலப்பு விமானம் அப்படின்னு ஒரு டைப் ஒன்று உண்டு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பேஸ் வந்து நாகரமாக இருந்து மேலே வந்து அந்த கிரீவம் சிகரம் ஸ்தூபி வந்து திராவிடமாக வரலாம். ரெண்டு தளம் வந்து நாகரமாக இருந்து ரெண்டு தளத்துக்கு மேலே வந்து திராவிட சிகரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட சிகரம் வரும், சில இடங்களில் வேசர சிகரம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கலப்பு விமானம் அப்படின்னும் அல்லது ஆங்கிலத்தில் மிஸ்ரா டைப் ஆஃப் விமானம் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். இது ஒரு தூய நாகரம். இதுவும் பாருங்கள், ஒரு ஒரு சிம்பிள், ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷனே இல்லை. அழகாக வந்து ஒரு சாலை பற்றி கர்ணை பற்றி ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தூணில் மட்டும் டிமார்க்கேட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கபோதம், அதுக்கப்புறம் அந்த பூமி தேசம், அதுக்கப்புறம் கிரீவம் சிகரம் ஸ்தூபி. இந்த பாண்டியர் கால கட்டுமானத்தில் ஒரு சின்ன விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அது யூனிக் ஐடென்டிஃபிகேஷனாக என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய ஃபர்தர் ஸ்டடீஸ் தான் அது வந்து சொல்லும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமி தேசத்தில் வந்து யாழி வரி தான் பெரும்பாலும் இடங்களில் பார்ப்போம். ஸோ இங்கே பாண்டியர் கால கட்டுமானத்தினுடைய பெரும் நிறைய கோயில்களில் அந்த யானை குதிரை அந்த பூமி தேசத்தில் காட்டப்பட்டதை நம்ம பார்க்கலாம். இது இந்த டெம்பிள் வந்து ஒரு 9th century டெம்பிள், ஏகதள ஸ்கொயர் விமானம். இந்த டெம்பிள் நான் ஒரு டீப் ஸ்டடி பண்ணி கண்ணனூர் பற்றி ஒரு வரலாறு.com ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். எனக்கு ஏன் அதை டீப் ஸ்டடி பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, எஸ்ஆர் பாலசுப்ரமணியத்தினுடைய முடிவுப்படி இட் இஸ் அன் ஆதித்தா டெம்பிள், தோ இட் இஸ் அன் பாண்டியா டெரிட்டரி. இது வந்து ஆதித்தர் பீரியட் கட்டுமானம் அப்படின்னு ஒரு உறுதிப்பட அவர் சொல்லியிருப்பார். பட் ஸ்டில் அதை நம்மளால் வந்து அதை ஸ்டைலில் வச்சுக்கிட்டு இது சோழர் கால கட்டுமானம் அப்படின்னும் பாண்டியர் கால கட்டுமானம்னு நம்மளால் சொல்ல முடியல. பட் வேற தாக்கை என்ன பண்ணுறாரு, இதுலேயும் முகமண்டபத்தில் வந்து பில்லர்ஸ் இல்லாதனால இது இட்ஸ் அ டிப்பிக்கல் பாண்டியா டெம்பிள் அப்படின்னு தாக்கை ஒரு முடிவுக்கு வராரு. எஸ்ஆர்பி வந்து ஆதித்தா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. தி ஏர்லியஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆதித்தாவுடைய இன்ஸ்கிரிப்ஷனாக தான் இருக்குது. ஸோ ஆதித்தர் கால கோயில்களை ஆய்வு செய்யும்பொழுது ஆதித்தர் காலத்தில் வந்து பெரும்பாலும் ஒரு சிவன் கோயில் மட்டும்தான் சோழா டெரிட்டரியில் அவர் கட்டியிருக்காரு. நம்ம திருமால்பூர் அப்படிங்கிற இடத்துல ஆதித்தருடைய கல்வெட்டு கிடைக்கிது. அவர் ஒரு ஒரு விண்ணகரத்துக்கு கொடுத்த ஒரு டொனேஷன்ஸ் தெரியுது. ஸோ அந்த டெம்பிள் வந்து திருமால்பூர் வந்து ஆதித்தாவா பராந்தகாவா அப்படின்னு ஒரு சின்ன டிபேட் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப இந்த இந்த கோயிலை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக சிவன் கோயில் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் எய்தர் விசா சிவன் கோயில் ஆர் பெருமாள் கோயில், திஸ் இஸ் டெடிகேட் டு லார்ட் சுப்பிரமணியா. ஸோ இதில் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த கிரீவம் இருக்கு இல்லையா, அந்த தல முடிவில் நாலு பக்கத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பிள் இறைவனாக யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய வாகனத்தை நாலு பக்கமும் வைக்கிறது ஒரு வழக்கம். பெருமாள் கோயில்னால் கருடன், சிவன் கோயில்னால் நந்தியும் இருக்கும். அது மாதிரி இந்த பாலசுப்ரமணியா டெம்பிளில் நாலு பக்கத்துலேயும் யானை இருக்கும். ஸோ இது ஒரு ஏகதள கலப்பு விமானம்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாகரம், அடுத்து வந்து கிரீவம், சிகரம், ஸ்தூபி எல்லாமே வேசரம். ஸோ நாகரமும் வேசரமும் கலந்த ஒரு கலப்பு விமானம் டெடிக்கேட்டட் டு முருகன். ஸோ அந்த காலகட்டத்தில் முருகனுக்குன்னு ஒரு தனி கோயில் அப்படிங்கிற ஒரு அது ஒரு ஒரு யூனிக்னஸாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த அந்த பீரியடில் நீங்கள் ஒரு 9th century பார்த்தீங்கன்னா முருகனுக்குன்னு டெம்பிளே இல்லை. ஸோ பெரும்பாலும் சிவன் கோயில் ரொம்ப மினிமமாக பெருமாள் கோயில். ஸோ இந்த 9th நூற்றாண்டுலேருந்து 12th நூற்றாண்டு வரைக்கும் உள்ள கோயில்களை நம்ம தொகுத்து எடுத்தோம் அப்படின்னா சிவா தான் டாமினேட் பண்ணுவார், அன்டவுட்டட்லி சிவா தான் டாமினேட் பண்ணுவார். கிட்டத்தட்ட 12th நூற்றாண்டுக்கு பிறகு தான் பெருமாள் கோயிலுடைய எழுச்சியும் வளர்ச்சியும் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ அந்த காலகட்டத்தில் முருகனுக்குள்ள ஒரு தனி பெரும் கோயில், அது பாண்டியா டெரிட்டரியில் இருக்குது. பில்டர் சோழாவா பாண்டியாவா அப்படிங்கிறத இன்னும் தொடர் ஆய்வுகள் தான் முடிவு செய்யணும். ஸோ இது அனதர் ஆங்கிள் ஆஃப் கண்ணனூர் நெல்லையப்பர் கோவில். இது நெல்லையப்பர் கோயில் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த விமானம் வந்து பாண்டியர் விமானமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உள்ளே இருக்கக்கூடிய சாங்க்டம் வந்து நிறைய ரெனோவேஷனுக்கு உட்பட்டிருக்கு. நல்லா பிரம்மாண்டமாக இப்போ வந்து பல்வேறு விதமான வளாகங்கள் இங்கே புதுசாக வந்துருச்சு. நாயக்கர் பீரியட்லேயும் விஜயநகர பீரியட்லேயும் நிறைய எக்ஸ்டென்சிவ் ஒர்க் பண்ணி அந்த கோவிலோட கலரே மாறி போச்சு. ஸோ இது இது பழைய பழசுலே இந்த ஒரு படம் தான் கிடச்சிது. ஸோ இந்த இந்த படத்தையே நான் விமானத்தை காமிக்காமல் நான் இங்கே காமிச்சதுக்கு முக்கிய காரணம் தனித்தன்மை அப்படின்னு நம்ம படிக்க முயற்சி பண்ணும்பொழுது அல்லது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்பொழுது மகரத்தோரணாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இந்த நிச்சயத்துக்கு மேலே வரக்கூடிய மகரத்தோரணாஸ் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. பல்லவாசில் ஒரு மாதிரி இருக்கும், பாண்டியாஸில் ஒரு மாதிரி இருக்கும், சோழாஸில் ஒரு மாதிரி இருக்கும். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான், மகரத்தோரணம் இஸ் மகரத்தோரணம். பட் இங்கே பாருங்கள் சோழாஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகரத்தினுடைய ஹெட் இப்படி வந்து இப்படி போயிருக்கும் அப்படி அழகாக. இங்கே பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது, இப்படியே ஒரு செமி ஆர்ச் மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷனை பாதியாக கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது ஒரு ஒரு யூனிக் ஃபீச்சராக நான் பார்க்குறேன். ஸோ இது மாதிரியான மகரத்தோரணங்களை நம்ம சோழா பீரியட்லேயோ பல்லவா பீரியட்லேயோ நம்ம பார்க்கல. இதனுடைய அமைப்பு ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. இதுவும் ஒரு சிம்பிள் விமானம். இது எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த டெம்பிள் பார்க்கும்பொழுது இதை வந்து தாக்கே புஸ்தகத்தில் வந்து பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. மேபி முத்தரையாஸாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஃபர்தர் ஸ்டடீஸ் வந்து அதை கிளியர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். திருவாலீஸ்வரம், நீங்கள் பிஃபோர் ரெனோவேஷன் ஆஃப்டர் ரெனோவேஷன் அதுக்கு நான் ஒரு ஒரு பிக்சர் மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இந்த புத்தகம் கேஆர் ஸ்ரீனிவாசன் எழுதின டெம்பிள்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாவில் ஒரு அழகான பிக்சர் ஒன்று இருக்கும், அந்த பிக்சர் நான் இங்கே காமிக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் மேலே வந்து அந்த கிரீவம் சிகரம் ஸ்தூபியை மட்டும் பின்னாடி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அந்த ஓரியன்டேஷனே மாறினதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து கேஆர்எஸ் அவர் எழுதின புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள படம். இது பாருங்கள், ஒரு ரெண்டு தலை விமானம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பார்ட்டுக்கு மேலே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பின்னாடி ரெனோவேட் பண்ணது. Can you see the difference? அந்த ஓரியன்டேஷனே மாறி போச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி அப் டு திஸ் ஒரிஜினல். ஸோ யூ கேன் சி ஆல் த பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் வெரி கிளியர்லி. இந்த பூமி தேசம் பாருங்க, இந்த அதிஷ்டானாஸ் பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த டெம்பிள் ஆக்சுவலாக நான் நேரில் போகல, அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஐடியாஸ் இல்லை. எப்படியா இருக்கா? வெரி குட். ஸோ இங்கே அந்த பிரதிவரியிலையும் பார்த்தீங்கன்னா யானை குதிரையெல்லாம் காமிச்சிருக்கான். பிரதிவரியில் யானை குதிரையெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் ஒரு ரேர் ஃபீச்சர்.
இந்த டெம்பிள் பார்த்தோன்னே நார்த்தாமலை விஜயாலய சோழீஸ்வரம் ஞாபகத்துக்கு வருதா? கிட்டத்தட்ட போத் ஆர் ரிசம்பிளிங். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ பெரிய பத்திகள் இருக்குது, நடுவில் சாலை, ரெண்டு சைடும் கர்ணக்கூடு, இடையில பஞ்சரங்கள் இத்தனை இருக்குது. சாலை பகுதியில் கோஷ்டமே இல்லை. ஒரு ரேர் ஃபீச்சர் ஆக்சுவலாக. இது பாண்டியா டெம்பிள்ஸில் ஒரு வெரி யூனிக் டெம்பிள். ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த ஏகதலம், த்விதலம், த்ரிதலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலம் முடிஞ்சு இன்னொரு தரம் உள் பக்கமாக கொஞ்சம் உள்ளடங்கி அந்த சுவர் மேலே வரும். முதல் தளத்தினுடைய ஹாரா ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே அந்த சுவத்தோடு ஒட்டி அப்படியே எழும்புறது தான் பெரும்பாலான இடங்களை நம்ம பார்ப்போம். இப்போ பாண்டியா டெரிட்டரியில் உள்ள டெம்பிளில் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரே டெம்பிள் இது தான். இந்த ஹாரா ஸ்ட்ரக்சருக்கும் அந்த ரெண்டாம் தளத்துக்கும் இடையில் உள்ள அப்படி நடந்து போகிற வரைக்கும் மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாண்டியார் டெரிட்டரியில் உள்ள ஒரே டெம்பிள் இது தான். அண்ட் இந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாகரம், வேசரம், திராவிடம் அப்படி இல்லாமல் இது ஒரு சாலா விமானமாக இருக்குது. இதையும் நான் கடந்து போயிறேன், ஏன்னா காலையில் ரொம்ப விரிவாக சார் பேசியிருப்பார். பின்னாடி வரக்கூடிய ஒரு நாலஞ்சு டெம்பிள்ஸோட லொக்கேஷனை காமிக்கிறதா இந்த மேப் நான் கொடுத்துருக்கேன். குருவித்துறை, அழகர் கோவில், திருப்பத்தூர் பார்த்துட்டோம், அருப்புக்கோட்டை, உத்தரகோசமங்கை. இந்த உத்தரகோசமங்கையும் வந்து ஒரிஜினல் பிக்சரில் வந்து அஞ்சு தளம் காமிக்குது. இப்போ நான் காமிக்கக்கூடிய பழைய பிக்சர் வந்து அஞ்சு தளம் காமிக்குது, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெம்பிள் வந்து மூன்று தளமாக இருக்குது. இடைக்கல், ஊர்க்காடு, பத்தமடை. பத்தமடையில் ஒரு பெருமாள் கோயில், ஒரு சிவன் கோயில் இருக்குது. இதெல்லாம் அந்த பிட்வீன் 12 to 14 செஞ்சுரியில் எக்ஸிக்யூட் ஆன டெம்பிள்ஸ். இது பெருமாள் கோயில். நம்ம ஏற்கனவே ஒரு டெம்பிள் பார்த்தோம் பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். ஒரு கருணை பற்றி பிளைனாக இருக்குது, சாலை பற்றியில் ஒரு சின்னதாக ஒரு பஞ்சரங்க அமைச்சிருக்கான். ஒரு செலை வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு நிச்சயம் அது இருக்குது. இந்த டெம்பிளும் என்னால் லொக்கேட் பண்ண முடியல. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், இது எங்கே இப்போ இன்றைய காலகட்டத்தில் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ இதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த போதிகையெல்லாம் வந்து ஒரு பழைய காலத்து போதிகையாக இருக்குது. சரி, போய் பார்க்கலான்னு ஒரு தடவை முயற்சி பண்ணி இந்த டெம்பிளை என்னால் லொக்கேட்டே பண்ண முடியல. ஸோ தாக்கே அவர் கொடுத்த புத்தகத்தில் உள்ள அந்த பிக்சரே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில். இது ஆக்சுவலாக இது கீழே உள்ள தளம், அது மேல் தளம். ஒரு ரெண்டு தளம் உள்ள டெம்பிள். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பூமி தேசத்துக்கு மேலே ரெண்டாம் தளம் வந்து அப்படியே சுவராகவே எழும்புது. இது கபோதம், பூமி தேசம். இங்கே பாருங்கள் இந்த கபோதம், பூமி தேசம். அதுக்கு மேலே அப்படியே ஃபர்தராக ஒரு தளம் வந்து ஆதித்தளம் மாதிரி அப்படியே எழும்புது. இந்த பன்னெண்டாம் நூற்றாண்டில் இது ஒரு யூனிக் ஃபீச்சர் ஆக்சுவலாக. யூஸ்வலாக அந்த ஹாரா ஸ்ட்ரக்சர் வர வேண்டிய இடத்துல அந்த சுவர் அப்படியே எழும்புது. அதுக்கு மேலேயும் ரெண்டாம் தளத்தில் ஹாரா ஸ்ட்ரக்சர் இல்லாமல் டைரெக்டாக கிரீவம் சிகரம் ஸ்தூபி வந்துடுது. ஸோ இதுவும் ஒரு 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 யூனிக் ஆர்கிடெக்சர். முதல்ல நம்ம பார்த்தது பெருமாள் கோயில், இன்னொரு சிவன் கோயில் அதே மாதிரி அந்த இடைக்கல் அப்படிங்கிற இடத்துல இந்த திருவந்தீஸ்வரா டெம்பிள் வந்து அதே மாதிரி. இது ஃபுல்லாகவே நமக்கு தெரியுது பாருங்கள், கீழே ஆதித்தளத்தில் அந்த கர்ணை பற்றிலாம் எதுவுமே தெரியாமல் ஒரு பிளைன் நடுவில் வந்து ஒரு சின்ன பஞ்சனம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோயில் இந்த அமைப்பை பார்த்துட்டோம். இந்த சாலையில் வந்து ஒரு பஞ்சரம் காமிச்சிருப்பான், ஆனால் நிச்சஸ் இருக்காது.
இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில்ல, இப்போ கிட்டத்தட்ட 1216 AD இந்த குடபஞ்சரம் உள்ள ஒரு அமைப்பு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இந்த குடபஞ்சரம் வந்து சோழா டெம்பிள்ஸில் வந்து ஆஃப்டர் உத்தம சோழா டில் இந்த எண்ட் ஆஃப் தேர்ட் குலோத்துங்கா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடபஞ்சரம் வந்து ரொம்ப சோழ நாட்டில் வந்து ஒரு காமன் ஃபீச்சராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேறஸ் பாண்டியா டெரிட்டரியில் கொஞ்சம் ஒரு அரிய காட்சியாக தான் அது இருக்குது. இப்போது நமக்கு பார்க்குறதுக்கு இது ஒரு ஏகதள விமானமாக தானே தெரியுது. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஸ்டடியில் ஐ ஃபவுண்ட் ஒன் திங் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி, இந்த ஆதித்தளத்தில் வந்து கர்ணா சாலை கர்ணா அப்படிங்கிறது வந்து சிம்பிள் டிமார்க்கேஷன் உள்ளதெல்லாம் ஏகதளமாக இருக்கும். இந்த கர்ணை பற்றியை தனியாக பிரித்து சாலை பற்றியை தனியாக பிரித்து ப்ரொஜெக்ஷனோ ரிசெஷனோ இருந்தாலும் இல்லாட்டாலுமே கர்ணை பற்றி தனியாக பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா அது ரெண்டு தள விமானமாக தான் பெரும்பாலும் இருக்குது. நான் இதை ஒரு ரொம்ப ஒரு பெரிய வாஸ்ட் கம்பேரிஷனில் வந்து இதை என்னால் நிறுவ முடியும். அப்போது இதில் அது மாதிரி தனியாக ஒரு சாலை பற்றி பஞ்சரை பற்றி கர்ணை பற்றி இத்தனையும் இருந்து இது ஒரு ஏகதளமாக இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதற்கு வந்து ஒரு எதேச்சியான விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னால் வந்து இந்த தளத்துக்கு மேலே இதை வந்து ஸ்டூக்கோ ஒர்க்கில் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது அந்த பழைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததோ அப்படி பண்ணுறது தான் வழக்கம். சில நேரங்களில் வந்து அதை இது நிச்சயமாக இது ஏகதள விமானம் கிடையாது, இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு தள விமானம் உள்ள ஒரு கோவில் தான். இது ஒரு ஏகதள விமானமாக காட்சி அளிக்குது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏகதள விமானம் கிடையாது. இப்போது இது பழைய படம். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 5 தளம் இருக்குதில்ல, இது தரைத்தளம் இதோடு முடிஞ்சிருது. 2ஆம் தளம், 3ஆம் தளம், 4ஆம் தளம், 5ஆம் தளம், அதுக்கு மேலே கிரீவம் சிகரம் ஸ்தூபி. ஸோ 5 தளம் உள்ள ஒரு விமானம் இப்போ நமக்கு பாண்டியா டெரிட்டரியில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெம்பிள் நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒரிஜினல் பிக்சர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு 3 தள விமானமாக காமிச்சதுனால அந்த படத்தை நான் இங்கே வைக்கலை. ஸோ அதில் நேரில் போய் பார்த்து 5 தளமாக இப்போ இருக்கா, அது 3 தளமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பட் இப்போ இந்த ஸ்டடியில் ஒரு 5 தள விமானமாக நம்ம இந்த இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஏற்கனவே ரெக்கார்டட் இன் லோவர் திராவிட தேசா. ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக வேஸ்ரா டைப் ஆஃப் டெம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப குறைச்சல். நாங்கள் ஒரு சின்ன ஒரு முயற்சி நண்பர்களோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் எத்தனை வேஸ்ரா டெம்பிள் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணி ஒரு ட்ரை பண்ணோம். பல்லவா டெரிட்டரியில் நமக்கு ஒரே ஒரு டெம்பிள் தான் கிடைக்கிறது, ஜுரகரேஸ்வரா டெம்பிள். அதுவும் வந்து பர்ஃபெக்ட் ரவுண்ட் இல்லை, அது வந்து நீள்வட்டமாக இருக்கும். ஸோ என்டையர் பல்லவா டெரிட்டரியில் கிடைக்கக்கூடிய ஒரே வட்ட வடிவமான கோயில் அதுதான், நீள்வட்ட வடிவமான கோவில். சோழா டெரிட்டரியில் வந்து நாம் நேரடியாக 3 கோயில்களை பார்த்துருக்கேன். ஒன்று வந்து ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீரங்கத்தினுடைய கருவறை வந்து வட்டமாக இருக்கும், அது பெருமாள் கோவில். அதுக்கடுத்து கும்பகோணம் பக்கத்தில் நரசிங்கம்பேட்டைங்கிற ஊரில் 2 தள வேஸ்ரா டெம்பிள். அதுக்கு பிறகு ரொம்ப பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு கோவில், சட்டுன்னு பேர் வர மாட்டேங்குது நான் சொல்கிறேன். அது வந்து கொஞ்சம் லேட் பீரியட், 16ஆம் நூற்றாண்டு டெம்பிள். அது போக ஒரு வட்ட வடிவமான டெம்பிள் அப்படின்னு பாண்டியா டெரிட்டரியில் பார்க்குறது நம்ம இந்த கோவில் தான் பார்க்குறோம். இந்த 5ஐயும் கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இது இதோட சைஸ், இதோட எக்ஸிக்யூஷன் மாஸ்டர் பீஸ் இது. ஸோ ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கபோதம் வந்து மற்ற கபோதம் பாருங்கள் கொஞ்சம் இந்த கேரளா டைப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கும். மற்ற கோயில்கள்லாம் நார்மலாக நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குற மாதிரி சாதாரண ஒரு கபோதம் இருக்கும். இங்கே மட்டும் பார்த்திங்கனாக்கா அந்த கேரளா டைப்பில் ரூஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கும். அவ்வளோ ஸ்லாண்டிங்காகவும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டைலில் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மாதிரி